என்னைக்குமே விலை அதிகமாக கொடுத்து வாங்குற பொருளுக்கு தான் மதிப்பு அதிகம். அதே மாதிரி தான் காய்கறிகளும் எந்த காய்கறி காஸ்ட்லியாக இருக்கோ அதை கொடுத்து தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கோவக்காய் இருக்குது பாருங்க, கிராமத்தில் கொடிகள்லையே இருக்கும், ரொம்ப கம்மியான விலைகளில் கூட கிடைக்கும். ஆனால் அதை யாருமே பயன்படுத்துறதில்ல. அப்படி கோவக்காய் அதிகமாக பயன்படுத்தினா என்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் சொல்ல வருகிறது பாரம்பரிய வைத்தியம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு சாரதாவின் அன்பான பண்பான பணிவான கனிவான வணக்கங்கள் பல. நாம் பாரம்பரிய வைத்தியத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டே நம்ம கிச்சனில் உள்ள புரியுறதா, கிச்சனில் வந்து அஞ்சரப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன மிளகு சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள வச்சே வெந்தயம், இதை வச்சியே நம்ம வந்து நம்ம வியாதிகளை வந்து நமக்கு உள்ள குறைபாடுகளை நீர்த்திக்க முடியும். அதை பற்றி தான் நான் தினம் தினம் உங்களுக்கு பேசிகிட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி அப்படி நம்ம வந்து காய்கறிகளாலேயும் காய்கறி மூலமாகவும் பழங்கள் மூலமாகவும் நமக்கு பல நன்மைகளை உடலுக்கு தேடிக்கிறோம் இல்லையா. அது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கோவக்காய். கோவக்காய்ங்கிறது கிராமங்களில் வெளியிலெல்லாம் படர்ந்திருக்கும், நிறைய வெளியிலலாம் படர்ந்திருக்கும், அணில் தான் சாப்பிட்டு போகும். மனிதர்கள் அதை வந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வந்து கோவக்காய்க்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுனால தான் அவங்க இளமையை தக்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் நம்ம பழா போய் சீரழிஞ்சு நம்ம சின்ன வயசுலேயே இந்த நிறையெல்லாம் உண்டாக்கி நரம்பு தளர்ந்து போய் ஒரு 30 வயசுலேயே எல்லாத்தையும் இப்போ தான் அந்த அவேர்னஸ் வருது. ஆ, இதெல்லாம் இருந்திருக்கே, நம்ம ஆரம்பத்திலே எடுத்திருந்தா நல்லபடியாக இருந்திருக்கலாமேனு இப்போது கொஞ்சம் அவேர்னஸ் வந்ததில் கோவக்காய்க்கு கொஞ்சம் மவுசு வந்துட்டு. இப்போ கடைகளில் பார்த்திங்கன்னா காமனாக கோவக்காய் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்குது. அதோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சிட்டா மட்டும் நீங்கள் கோவக்காயை விடவே மாட்டீங்க. அப்பேற்பட்ட சிறந்த மருத்துவ குணம் உள்ளது. வாயில் உள்ள பொண்ணு மவுத் அல்சர்னு கேட்டிருக்கீங்க தெரியுமா, அது மாதிரி பெப்டிக் அல்சர், டியோனல் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், அல்சர்லேயே வகை வகையாக இருக்குது புரியுறதா உங்களுக்கு. அப்படிப்பட்ட அல்சரெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குங்க. கோவக்காய் ரொம்ப அருமையான இதுங்க. அதை பச்சையாகவே சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அந்த வாய்ப்புண்ணு புரியுதா உங்களுக்கு, அந்த வாய்ப்புண்ணு பச்சையாக சாப்பிட்டு அப்படியே கடித்து கச்சு நல்லா கடிங்க, கடிச்சிட்டு துப்பிடுங்க. அந்த வாயில் இருக்கிற புண்ணு பார்த்திங்கன்னா எப்படி அந்த இது காணா போகும்னு தெரியாதுங்க, 3-4 நாளில் சரியாயிரும் உங்களுக்கு, ஜம்முன்னு ஆயிரும். அது மாதிரி ஈறு சம்மந்தப்பட்டது, ஈரில் ரத்தம் வடிகிறது, இந்த பல்லில் மஞ்சக்கரை படிகிறது புரியுதா உங்களுக்கு, அதெல்லாம் கூட உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கோவக்காயை கொஞ்சம் சாறு எடுங்க, எலுமிச்சை சாறு அதில் கொஞ்சோண்டு புளிங்க, புளிஞ்சிட்டு 2 உப்பு போட்டு பல் தேய்ங்க, அந்த ஈரெல்லாம் கெட்டிப்படும், அந்த மஞ்சக்கரையெல்லாம் எடுத்துரும், பல் உறுதியாகுங்க. இது கட்டாயமாக இதை நீங்கள் செய்யுங்க சரியா. கோவக்காய்க்கு அந்த ஒரு மகத்துவம் இருக்குது. 2வது ரொம்ப முக்கியமானது, நமக்கு வந்து உள்ள இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே நல்லபடியாக, இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே வந்து ட்ரையாகாமல் அதோடைய மாய்ஸ்சரிங்கை காப்பாற்றக்கூடியது இந்த கோவக்காய் புரியுதா உங்களுக்கு. குடலில் உள்ள கெட்ட கழிவுகள்லாம் எடுத்துரும், மலத்து மூலமாக வெளியில் தள்ளிடும், அந்த குடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் புரியுதா உங்களுக்கு. நம்ம ஈரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே வந்து இது தீர்க்கக்கூடியதுங்க. எல்லாத்தையும் விட வெண்குஷ்டம் தெரியுமா உங்களுக்கு, வெண்குஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, வெண்குஷ்டம், வெண்குஷ் லூக்கோடர்மான்னு சொல்லுவாங்களே, அது அந்த லூக்கோடர்மா வந்தவங்க தினம் தவறாமல் இந்த கோவக்காயை பச்சையாக அவங்க சமைச்சு சாப்பிட்டா நல்ல பலன் இருக்குது, இருந்தாலுமே அதை பச்சையாக சாப்பிடும்போது அந்த 100% பலனையும் அவங்க பூரணமாக உணர முடியும், அனுபவிக்க முடியும், வெண்குஷ்டத்தையே போக்குங்க. அப்புறம் தொடர்ந்து நீங்கள் ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். 2 நாளைக்கு ஒரு தடவை கோவக்காயை எடுத்துகிட்டு வாங்க, மலச்சிக்கல்ங்கிறதே இல்லாமலே போயிடும், காணாமலே போயிடும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு சப்பாத்தி இப்படி தான் ஆகிப்போச்சு, ஒன்றும் அதில் மாற்றம் இல்லை, சாதம்லாம் வைக்க ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பெஸ்ட்டு என்ன தெரியுமா, முத நாள் கோவக்காயை வாங்கி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்கள், கட் பண்ணிட்டு
தக்காளியும் கோக்காயும் ஒன்றா போட்டு அது லேசாக ஸ்லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன வெங்காயம் இருக்குல்ல நல்லா மைனூட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயத்தை வதக்கிட்டு லேசாக கொஞ்சமே கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டை தட்டி போடுங்க. இஞ்சி பூண்டை தட்டி போடுங்க, அரைச்சி போடாதீங்க. அதை இஞ்சி அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டை தட்டுங்க. தட்டிட்டு இந்த தக்காளி பொடியான இருக்கிற தக்காளி இந்த கோவக்காய் ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் உப்பு போட்டு தண்ணி போட்டு அதை மூடி போட்டிங்கன்னா அது பாட்டிக்கே வெந்து வந்துடும். அது ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே ஒரு மசாலாவோட கிரேவியோடு சேர்ந்த மசாலா கிரேவியாக இருக்கணும், செமி கிரேவியாக இருக்கணும், கொஞ்சம் திக்காக. அது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காரம் வந்து கம்மியாக போடும்போது அதில் ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும் சாப்பிடும்போது, இனிப்பு சுவையை கொடுக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க. அந்த மாதிரி செஞ்சு சப்பாத்திக்கு தொட்டுக்க வச்சு கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு சைடு பாக்ஸில். அந்த சப்பாத்தி அந்த ப்ரெட்டு அதெல்லாம் காணாமலே போயிடும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றோம், அது விரும்பியும் சாப்பிட்றோம், அதில் உள்ள சத்துக்களும் அதுங்களுக்கு கிடச்சிரும். அதனால் மலச்சிக்கலே வராது. கோவக்காய் சாப்பிடும்போது மலச்சிக்கலே வராதுங்க. ஈஸியாக குழந்தைங்களுக்கு அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமாக கோவக்காய். குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் மலச்சிக்கலுங்கிறதே இல்லாமல் போயிடும். நார்மலாக நீங்கள் தண்ணி நல்லா கோவக்காய் சாப்பிட்டா மட்டும் உங்களுக்கு இதாகிடாது, ரெகுலராக தண்ணி எடுத்துகிட்ருக்கணும். அந்த டயத்துக்கு டயம் அந்த தண்ணி சுடு தண்ணி இல்லாட்டி கூட உங்களால் பச்சை தண்ணி தான் குடிக்க முடியினாலும் அதை வந்து ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முந்தி சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி. சரி, அரை மணி நேரம் கூட உங்களுக்கு விட முடியலனா மினிமம் மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி பின்னாடி தண்ணி குடிங்க. சாப்பாடும் போது தண்ணி குடிக்காதீங்க. அது மாதிரி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது கூடுமான வரைக்கும் சாலடாக ஃப்ரூட்ஸ் சாலடு வெஜிடபிள் சாலடு அந்த மாதிரி எடுக்க பழகுங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு மோர் குடிங்க, அல்லது அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பால் குடிங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே உங்களுக்கு நன்மையே பயக்கும். அது அதே மாதிரி தான் இந்த கோவக்காயை இந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பழக்கணும். பெரியவங்களும் விடாமல் சாப்பிட்ணும். தோலுக்கு ஒரு மினுமனுக்கு வரும் கோவக்காயை தொடர்ந்து நீங்கள் ஒரு 6 மாதம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுருங்கின தோல் கண்ணுக்கு கீழே கருவட்டம் கட்டுனது அதெல்லாம் என்ன ஆகும்னா நாளடைவில் தானே தன்னால் போயிடும். அந்த தோல் பல 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 பலன்னு மிருதுவாக தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அப்படியே நமக்கே ஆசையாக இருக்கும் நம்ம கை தொடுறதுக்கு. அந்த மாதிரி ஆகிடும் கோவக்காய்க்கு. அந்த மாதிரி வெண்குஷ்ட தேன் எடுக்குதுன்னா அதனுடைய சக்தி எப்பேற்பட்டதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கள. வெண்குஷ்டமே நீங்குதுங்க, வாத நோயெல்லாம் போயிடுங்க, நீர்க்கடுப்பெல்லாம் இருந்தால் விலகிடுங்க உங்களுக்கு. இந்த சில பேருக்கு சொட்டு சொட்டாக மூத்திரம் போயிட்டுருக்கோம், அது சும்மா யூரின் போகிற மாதிரி சிந்தனை இருக்கும், ஆனால் போக முடியாது. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் கூட இது நல்லது பயக்குங்க. இது 1-2 நன்மை இல்லைங்க. ப்ளட் ப்ரெஷருக்கு நல்லது. ப்ளட் ப்ரெஷர் காரங்க கட்டாயமாக கோவக்காய் சாப்பிடுங்க. கோவக்காய் வந்து உங்களுக்கு நன்மையே பயக்கும். புரியறதா? நீங்கள் சுகர் காரங்க கூட கோவக்காய் சாப்பிட்லாங்க. கோவக்காய் வந்து கெடுதலே கிடையாது. அதனால் சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்லாம், ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்லாம், நார்மல் வெண்குஷ்டம் உள்ளவங்க சாப்பிட்லாம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியதுங்க கோவக்காய். அதனால் பச்சையாக அல்சர் சொன்னல, புண்ணு வாய்ப்புண்ணு வயிற்று புண்ணு அதெல்லாம் கூட உங்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுத்துரும். அப்பேற்பட்ட சக்தி மகத்துவம் வாய்ந்தது கோவக்காய். அதனால் இதனுடைய அருமை தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் உணவில் கோவக்காயை சாப்பிட்டு உங்களுடைய மூட்டுக்களுக்கெல்லாம் நல்ல வலு உண்டாக்கி மூட்டுக்கள்லாம் அந்த பசத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு கோவக்காய் ஒரு விதத்தில் உதவி பண்ணுது. புரியுது உங்களுக்கு? அதனால் தயவுசெய்து இந்த கோவக்காயை பயன்படுத்தி நன்மை பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. நாளைக்கு சந்திக்கலாம்.